அன்பான வணிகவியல் மாணவர்களே, ஏகலைவா காமர்ஸ் மூலமாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம ஏற்கனவே நடத்திய லாப நோக்கமற்ற அமைப்பினுடைய கணக்குகளுடைய சில கணக்கை நம்ம போட போகிறோம். பெறுதல் செலுத்தல் கணக்கு நம்ம போட போகிறோம். சரி, பெறுதல் செலுத்தல் கணக்குனா என்ன சார்? நம்ம ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது பின்னாடி இன்பாக்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இந்த கணக்குக்கு வாங்க. உங்கள் புக்கில் 71 பக்கம் 2 கணக்கும் 3 கணக்கும் போட போகிறோம். முதல்ல 2 கணக்கு போடுவோம். அதுக்கு முன்னாடி பெறுதல் செலுத்தல் கணக்குனா என்ன, ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் உங்களுக்கு. இப்போ பெறுதல் செலுத்தல் கணக்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம 11th ஒரு விஷயம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ரொக்க அதாவது பேரேடு இருக்கு இல்லையா, பேரேடில் ரொக்க கணக்குன்னு ஒன்று இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த ரொக்க கணக்கு எப்படி இருந்ததுன்னு பார்ப்போம். ரொக்க கணக்கு, சரி சார், ரொக்க கணக்குன்னு சொல்கிறீங்க. இந்த பக்கம் என்ன சார் இருக்கும், பற்று. இந்த பக்கம் வரவு இருக்கும் சார். எதையோ போடுறீங்களே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என்னென்னு. இப்போ ஒரு நடவடிக்கை இருக்குது, நம்ம 11th பார்த்த ஒரு நடவடிக்கை. அந்த நடவடிக்கை வந்து என்னென்னு நான் சொல்கிறேன். ஒரு 1வது நடவடிக்கை, குமாரிடமிருந்து பெற்ற ரொக்கம் ₹1000. இதுக்கு குறிப்பிட்ட பதிவு என்ன நமக்கு போடுவோம், ரொக்க கணக்கு பற்று 1000 ரூபாய், குமார் கணக்கு வரவு 1000 ரூபாய். இது வந்து என்னது, குமாரிடமிருந்து பெற்ற ரொக்கம். இன்னொன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது ஒரு விஷயம் சொல்கிறேன், சம்பளம் கொடுத்தது. சம்பளம் கொடுத்ததுன்னா சம்பளம் கொடுத்துருக்கிறோம், ரொக்கமாக கொடுத்துருக்கிறோம். அப்போ சம்பள கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு 500 ரூபா. இந்த குறிப்பிட்ட பதிவு நம்ம ஏற்கனவே தெரியும். இந்த குறிப்பிட்ட பதிவை நம்ம என்ன பண்ணியிருப்போம், 11th இதை பேரேடில் போடுறதுக்கு. இது தான் பேரேடுன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பேடுனா இது தான் பேரேடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த பேரேடில் அதை போடுறதுன்னா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், இந்த குமார் கணக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரொக்கத்தை பற்றுக்கு இங்கே கொண்டுட்டு வந்துட்டோம். எப்படி போட்டோம், 1000 ரூபா குமார் கணக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், ஆக்சுவலாக குமாரிடமிருந்து பெற்றிருக்கிறது. அப்போ பெற்றதை இந்த இடத்துல போட்டிருக்கோம். எங்கே பெற்றதை, பற்று பகுதியில் போட்டிருக்கோம், பெற்றதை பற்று. அப்போ செலுத்தியதை எந்த பக்கம் போடணும், இந்த பக்கம் தானே போடணும், வரவு பகுதியில் தானே போடணும். சரி போடலாம். சம்பள கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவுன்னு சொல்லிட்டு 500 ரூபா இருக்குது, 500 ரூபா போட்டாச்சு, சம்பளமாக கொடுத்தது. இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோன்னா, குமாரிடமிருந்து வந்தது செலுத்தியது. அப்போ இதையே தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பெறுதல் செலுத்தல் கணக்குங்கிற ஒரு வார்த்தையில் போட போகிறோம். இப்போ அந்த அதனுடைய பெறுதல் செலுத்தல் கணக்குன்னா அவருடைய ஃபார்மேட்டை நான் சொல்லட்டுமா. இப்போ பார்த்தீங்கன்னா இதை பூரா எடுத்துருவோம், ரொக்க கணக்குங்கிறத எடுத்துருவோம். என்ன எழுதுவோம், பெறுதல் கமா செலுத்தல் கணக்கு. ஓகேவா, இதுதான் பெறுதல் செலுத்தல் கணக்கினுடைய ஒரு ஃபார்மெட்டே இதுதான். இந்த பக்கம் பூரா வந்தது, இந்த பக்கம் பூரா கொடுத்தது. இனி போகலாமா, கணக்குக்கு போகலாமா? சரி, இது எதுக்கு சார் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஃப்ரேமில் பார்ப்போம். இந்த இருக்கு உங்கள் புக்கில் 2 கணக்கு, 71 பக்கம். சரி, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தகவலிலிருந்து அந்நாளைய பெறுதல் செலுத்தல் கணக்கை தயாரிக்க. இது என்ன அப்படின்னா, பெறுதல் செலுத்தல் கணக்கு யாரை தயாரிப்பா அப்படின்னு சொன்னால், லாப நோக்கமற்ற அமைப்பில் இருக்கக்கூடிய மணமகிழ் மன்றங்கள் இருக்குது, லைன்ஸ் கிளப்பு, ரோட்ராக் கிளப்பு, கிரிக்கெட் கிளப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நாங்கள் ஒரு கிரிக்கெட் கிளப்பு டோர்னமெண்ட்லாம் நடத்தணும்னு அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொன்னேன். அப்போ அந்த மாதிரி இருக்க, ஒரு வருஷத்தில் எவ்வளவு பணம் உள்ளே வந்திருக்கு, எவ்வளவு பணம் நம்ம வெளியில் போயிருக்கு, நம்ம கையில் எவ்வளவு மீதம் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், பெறுதல் செலுத்தல் கணக்கு நம்ம போட போகிறோம். சரி, இதுதான் கணக்கு. கணக்கில் என்னென்னமோ இருக்குது, என்னென்ன போகணுன்னா பார்ப்போம். என்ன இருக்குது, வங்கி மேல்வரை பற்றுன்னு ஒன்று இருக்குது,
அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். முதல்ல சொல்லிட்டு போவோம். வங்கி மேல்வரி பற்றினா என்ன சார்? வங்கி ரைட் சார், வங்கி மேல்வரி பற்றினா இதுவும் 11th படம் தான். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். பேங்க்கில் நம்மளுடைய பணம் இருக்குது, 100,000 ரூபா நமக்கு பணம் இருக்குது. திடீர்னு நமக்கு அதிகமாக பணம் தேவைப்படுது, 120,000 ரூபா பணம் தேவைப்படுது. அப்போ அந்த நேரத்தில் நான் மேனேஜர்கிட்ட என்ன சொல்கிறோம், சார் நாங்கள் வந்து இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் நான் போட்டுறேன் சார், எங்களுக்கு கொஞ்சம் ஓவர் டிராஃப்ட், அதாவது வங்கி மேல்வரி பற்றா கொடுங்க சார். ஏறக்குறைய அது ஒரு கடன் மாதிரி தான், நம்மளை நம்பி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. வங்கி வந்து நம்ம நம்பி கொடுக்குது. இந்த நடப்பு கணக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, கரண்ட் அக்கௌண்ட், அந்த மாதிரி ஹோல்டர்ஸுக்கு அது கொடுப்பாங்க. நம்ம இருக்க பணத்தை காட்டிலும் அதிகமான அளவு நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய குட்வில் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து அந்த பேங்க் மேனேஜரால் தரப்படக்கூடிய, வங்கியால் தரப்படக்கூடிய ஒரு அது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வங்கி மேல்வரை பற்று என்பது நம்மளுடைய இருப்பு இல்லை, இருப்பு கிடையாது. இது வந்து நாம் அவங்களுக்கு கொடுக்கணும், நாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருப்பதால் நம்ம என்ன செஞ்சோம், பொறுப்பு பகுதியில் போட்டோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ படைப்படி கணக்கு போமா. இதில் நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஒன்றுன்னா பார்ப்போம். வங்கி மேல்வரை பற்றி நான் சொல்லிட்டேன். கையில் நம்ம ரொக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியாச்சு. மைதான பராமரிப்புக்காக நம்ம கூலி கொடுத்துருக்கோம். சரி, ரைட். அப்போ கூலி செலுத்தி இருக்கிறோம். சந்தா வந்திருக்கு. சந்தானா நமக்கு என்னென்னு தெரியும், பழையபடி நம்ம சொல்ல வேண்டாம். முந்தைய ஆண்டு சந்தா, போன வருஷத்துக்குரிய சந்தா. இப்போ நம்ம கணக்கு போடுறது எப்போ போட போகிறோம், 2019 மார்ச்சுக்கு போட போகிறோம். அப்போ இந்த சந்தா முந்தைய சந்தா 2018 இந்த ஆண்டுக்குரிய சந்தா, எதிர்வரும் ஆண்டுக்குரிய சந்தா, அட்வான்ஸாக கொடுத்துக்கிறாங்க. சந்தா வந்து முன்னக்கூடியே கொடுத்துறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க முன்னக்கூடியே கொடுத்துறாங்கன்னு சொல்லணும் இல்லையா. இந்த மாதிரி கணக்கு நம்ம ஏற்கனவே நம்ம அதில் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம், மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்போ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்திருக்கு. இந்த இடத்துல இன்னும் ஒன்று பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான விதம். இதை கடைசியில் அடுத்து நான் சொல்லி முடிச்சுட்டு பார்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, கடன் மீதான வட்டி செலுத்தியிருக்கிறோம், பணம் வெளியில் போயிருக்கு. மதிப்பூதியம் செலுத்தியது, இது பணம் வெளியில் போயிருக்கு. மின்சார கட்டணம் செலுத்தியிருக்கோம், வெளியில் போயிருக்கு. விளையாட்டு போட்டி செலவு பண்ணியிருக்கோம், அதுவும் வெளியில் போயிருக்கு. விளையாட்டு பொருட்கள் வாங்கியிருக்கிறோம், அதுவும் போயிருக்கு. அப்போ அடுத்து விளையாட்டு போட்டி நிதிக்காக ஒரு வரவு கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து ப்ளஸ்ஸு. இதெல்லாம் வரிசையாக மைனஸாக வரும், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ். அடுத்து உயிர் கொடை பெற்றது, இது ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் ரொக்க இருப்பு, கடைசியில் ரொக்கம் இருப்பு இவ்வளவு இருக்குது. அப்போ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வருவாய் சிறந்த, இதை சொல்லலையே, அரங்கம் அமைப்பதற்கான நன்கொடை பெற்றது, அப்போ இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ என்னென்னா, சில ஐட்டங்கள் பெற்றிருக்கிறோம், சில ஐட்டங்கள் செலுத்தி இருக்கிறோம். அப்போ எவ்வளவு இதில், இப்போ நம்ம பெறுதல் செலுத்துகிற கணக்கிலே இதுதான் பார்க்க போகிறோம். எவ்வளவு பெற்றிருக்கிறோம், எவ்வளவு செலுத்தியிருக்கிறோம், மீதம் நம்மகிட்ட எவ்வளவு இருக்குது. ஏன்னா நம்ம என்ன வந்து போடுறோம், இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் கிளப்பு, இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்துகிறோம், இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்களுக்காகத்தான் நம்ம அனைவரும் ஒன்று கூடி லாப நோக்கம் இல்லாத ஒரு அமைப்பை உருவாக்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது கணக்குகள் வந்து சரியாக இருக்கணும். இப்போ சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்னால் பரவாயில்ல, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய பெரிய டோர்னமெண்ட் நடத்துகிறாங்க இல்லையா, நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதை ஒரு தடவை தயவு செய்து பார்த்துருங்க. அந்த மாதிரி பெரிய பெரிய டோர்னமெண்ட் நடத்துனா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்கள் வரும், கோடிக்கணக்கான பணங்கள் செலவழிக்கும். அப்போ மீதம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து நம்மளுடைய உறுப்பினர்களுக்கு அதை கொடுக்க வேண்டிய, காட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால் நம்ம ப்ராப்பராக அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ணுறோம், பெறுதல் செலுத்தல் கணக்கு போட போகிறோம். அடுத்து வருவாய் செலவு கணக்கு போட போகிறோம், அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இந்த பெறுதல் செலுத்தல் கணக்கு அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது அப்படியே ரொக்க ஏட்டை சார்ந்ததாக இருக்கும். ரொக்க ஏடு எப்படி இருக்கோ, ரொக்க கணக்கு எப்படி இருக்கிறோ, நம்ம பார்த்தீங்களா தனிப்பத்தி ரொக்க ஏடுன்னு ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா முன்னாடி 11th, அதையே நினச்சிக்கோங்களேன். இது பூரா வந்தது, இது பூரா சென்றது, அவ்வளோதான். சரி, அப்போ இந்த விஷயங்கள் பூரா நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், பெறுதல் செலுத்தல் கணக்கு போட போகிறோம். அதனுடைய ஃபார்மேட்டு நான் அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்கேன், அது தெளிவாக பார்ப்போமா. இதுதான் பெறுதல் செலுத்தல். பெறுதல் 2019 மார்ச் 31 நாளையே பெறுதல் செலுத்தல் கணக்குன்னு இதை நினைக்க வேண்டாம். ரொக்க ஏடு அப்படின்னு கூட நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியில் இப்படி எழுதிவிடாதீங்க, ரொக்க ஏடுன்னு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ரொக்க ஏடில் என்ன செஞ்சோம், இது பூராமே வந்தது, இது பூராமே போனது, சென்றது. சரி, ரைட்டு. அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம பழையபடி கணக்குக்கு வாங்க. எது வந்து எப்போவுமே என்ன ஆரம்பிக்கும் அப்படின்னா, நம்ம தொடக்கத்தில் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, தொடக்கத்தில் கையிருப்பாக இவ்வளோ இருக்குது, வங்கி இருப்பாக இவ்வளோ இருக்குது. அப்போ கையிருப்பு ரொக்கம்னா நமக்கு ப்ளஸ் பணம், 1,000 ரூபா பணம் இருக்குது. ஆனால் நாம் வங்கிக்கு செலுத்த வேண்டியது எவ்வளவு இருக்குது, 6,000 ரூபாய் இருக்குது. அப்போ அடுத்த வருஷம் இது வந்து
1/1/2018 அப்போ 31 மார்ச் 2019 அதாவது இந்த வருட கடைசியில் இந்த 6000 ரூபாயை நம்ம செலுத்தி இருப்போம். அப்போ இது எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் செலுத்தல் பகுதிக்கு போகும். பார்க்கலாமா? ஒன்றா பார்க்கலாம். மீண்டும் அங்கே வாங்க. அப்போ என்ன செய்கிறோம்? செலுத்தல் பகுதியில் நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை பார்க்க போகிறோம். இருப்பு என்ன? இருப்பு சாதாரணமாக நம்மக்கிட்ட பணம் இருந்ததுன்னா அது பற்று இருப்பாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாம் ஒரு வங்கியில் செலுத்தக்கூடிய ஒரு கடனாளியாக இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து இந்த இருப்பு வந்து என்ன ஆகும்? வங்கி மேல் வரை பற்று அப்படிங்கிறது இங்கே தோன்றும். ரைட்டு, இங்கே வந்து ஆரம்பிப்போமா? அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணியிருக்கோம்? கையிருப்பு ரொக்கம். இது நமக்கு கையிருப்பு ரொக்கம்னா பற்று பகுதியில் தான் வரணும். கையிருப்பு ரொக்கம், கை ரொக்கம் எவ்வளோ ரூபா? 1000. ரைட்டு, அடுத்த கணக்கில் கணக்கு கையில் வச்சுருக்கீங்களா? 71 நமக்கு எடுத்துக்கிட்டிங்களா? சந்தா பெற்றது முந்தைய ஆண்டு நடப்பு ஆண்டு எதிர்வரும் ஆண்டு. சார் என்ன சார் இத்தனை போட்டிருக்காங்க? நல்லா பார்த்துக்குங்க. பெறுதல் செலுத்தல் கணக்கு போடும்போது எந்த ஆண்டுகள் அவர்கள் பெற்றார்களும் அதை பற்றி கவலையே இல்லை. எந்த ஆண்டுக்குரியதாக இருந்தாலும் சரி பெறுதல் கணக்கில் வரணும். அது ஏன் சார் ஒரு பொடி வச்சு பேசுகிறீங்களே சார்? ஆமாம், நடப்பு ஆண்டுக்குரியது மட்டும் போடுற மாதிரி வரும். எப்போ தெரியுமா? அது வருவாய் செலவின கணக்கில். அதையும் இதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். பெறுதல் செலுத்தல் கணக்கு மீண்டும் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. பெறுதல் கணக்கோ இதில் செலுத்துதல் விஷயங்களோ நடப்பு ஆண்டுன்னா கணக்கு கிடையாது. இந்த 31 2019 கூறியது மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த ஆண்டுக்காக இருந்தாலும் சரி எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளவு பணம் செலுத்தியிருக்கிறோம் அதை மட்டும் தான் நம்ம போட போகிறோம். சரி, வரிசையாக ஒன்றா போடுவோம். அடுத்து இதை தொடர் போட்டுக்கலாமா? சாரி, தொடர் போட்டாச்சு. அதே போல் நம்ம அந்த கணக்கு இப்போ கையில் வச்சுருக்கீங்க இல்லையா, ஒன்றா பார்த்துக்குருவோம். இது நம்ம கணக்கில் இருக்குது. வட்டி செலுத்திய கூலி செலுத்தியது, கடன் மீதான வட்டி, மதிப்பூதியம் செலுத்தியது, இதெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணது. சரி, அப்படி அது பார்த்துக்கிட்டேன் வாங்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துருச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, சொல்ல அப்புறமா சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, என்னது அது? என்னடனாலும் அதுதான் கொடுபட வேண்டிய கூலி. இது வந்து கணக்கில் கொடுத்தாங்கன்னா இதை நம்ம போடையே வேண்டாம் பெறுதல் செலுத்தல் கணக்கில். ஏன்னா இந்த இடத்துல பெறவும் இல்லை செலுத்தலும் இல்லை, ரெண்டுமே இல்லை. கூலி கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அவ்வளோதான். அது கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். அதனால் இது என்ன செய்யணும்? சிம்பிளாக இதை ஒமிட் பண்ணிடணும், அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அடுத்து இதில் போட்டு முடித்தாச்சு. இந்த பக்கம் பூரா என்ன பண்ணியிருக்கோம்? பெற்றது வரவு. இந்த பக்கம் பூரா செலவுகளை போட்டாச்சு. சரி, அப்போ இனிமேல் டோட்டல் போட்டோம். இந்த பார்த்தீங்களா, இந்த இதுகளை முக்கியமாக பார்க்கணும். ரொக்க இருப்பு 300 ரூபா கையில் இருக்குது, நம்ம பணத்தில் 300 ரூபா கையில் இருக்குது. அப்போ இந்த பேலன்ஸ் எப்படி வரப்போகுதுங்கிற விஷயத்த நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். பார்க்கலாமா எந்த பக்கம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு இப்படி டோட்டல் போட்டு பார்க்கும்போது இந்த பக்கம் எவ்வளோ வருது? கூட இருக்குது, 20,700 இருக்குது. அப்போ இது 20,700 நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே செலுத்தல் பகுதிக்கு கொண்டுட்டு வரோம். செலுத்தல் பகுதிக்கு கொண்டு வந்து டோட்டலை போட்டோம். அப்போது இந்த இதுக்கும் ஒரு ரெண்டையும் கூட்டி இதில் ஒரு பேலன்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம். அந்த பேலன்ஸ் தான் நமக்கு என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. என்னது? 2400 ரூபா பேலன்ஸ் கிடைக்கும். இது என்ன சார்? ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கையிருப்புன்னு சொல்லியாச்சு. அப்போது நம்ம கையில் இவ்வளோ இன்னொரு 2400 ரூபா பணம் இருக்குன்னா, அப்போ 2400 ரூபா பணம் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் வங்கியில் இருக்கிறது என்ற அர்த்தம். வங்கியில் இருக்கக்கூடிய ஐட்டங்கள், சரியா? கொஞ்சம் இது ஓரளவு சொல்லிடுறேன். பெறுதல் செலுத்தல் கணக்கு என்பது எந்த ஆண்டுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த பக்கம் பூரா பெற்றது, இந்த பக்கம் பூரா செலுத்தியது. இவ்வளவு வந்திருக்கு, இவ்வளவு செலுத்தியிருக்கிறோம், இவ்வளவு செலுத்தியிருக்கிறோம், பேலன்ஸ் இவ்வளோ வந்திருக்கு, வங்கியில் இவ்வளோ இருக்குது. அப்போ மொத்தத்தில் எவ்வளோ இருக்கும் நமக்கு அப்படின்னு சொன்னால், இதை ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்க வேண்டிய இதான். நம்ம கைவச ரொக்கம் 300, வங்கி இருப்பு 2400 இருக்குது. அப்போ 2700 ரூபா நம்ம கையில் இருக்குது. இந்த கணக்கு ரொம்ப எளிமையான கணக்கு. இதுபட்டு இதுக்கு 5 மார்க்ஸ் கணக்கு, ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே போல் அடுத்து இன்னொரு கணக்கு இருக்கு இல்லையா, அதை நம்ம போடுவோமா?
கொஞ்சம் வேகமாக போகலாம். இது வந்து 2018 டிசம்பர் ஜனவரி டு டிசம்பரில் முடிகிற மாதிரி போட்டிருக்காங்க. பெறுதல் செலுத்தல் கணக்கு தயாரிக்கவும் அதே தான், சேம் தான், ஒன்றும் கிடையாது. இது இங்கே இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கையில் ரொக்கம் இருப்பு ஸ்டார்டிங்கில் எல்லாமே இருக்குது, இருப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இறுதியில் இருக்கக்கூடிய இருப்பு இவ்வளோ இருக்குது, நமக்கு தெரியும் இல்லையா. இதை ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங் போட்டுருவோம், இதை லாஸ்ட்டில் போடுவோம். பழைய செய்தித்தாள் விட்டுறது, வரவு, எழுது பொருள் வாங்கியது, செலவு, இப்படியே ஒன்றுனா பார்த்துக்கிட்டு எது எது செலவு எது எது வரவுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் எது கையிலேருந்து காசு போனது. அது போடலாமா, அடுத்த கணக்கு போடலாமா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த இருக்குது, இது ரெண்டு தான் நம்ம போனோம். ரொக்க கையிருப்பு, வங்கியில் இருக்கக்கூடிய ரொக்கம், இது நமக்கு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. ரொக்க இருப்பு, ரொக்க, அடுத்து பூராமே நமக்கு பணம். பழைய செய்தித்தாள் விட்டுறது, நமக்கு பழைய செய்தித்தாள் விட்டுறதா, என்ன சார் சொல்கிறீங்க? இன்னும் பேப்பர்லாம் கடைக்கு போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதில் ஒரு. அடுத்து நுழைவு கட்டணம் பெற்றது, வரவு, முதல் மீது வட்டி வரவு, சந்தா பெற்றது வரவு, அறைகலன் விட்டுறது வரவு, பழைய அறைகலன் விட்டுறது வரவு. சரி, அடுத்து அதே முறை எழுது செலவுகள் என்னென்னு பார்ப்போம். எழுது பொருள் வாங்கினது ஒரு செலவு, தனி கட்டணம் செலுத்தி, தனிக்கு கட்டணம் செலுத்தி, ஆடிட்டுக்கு பணம் கொடுத்தோம் இல்லையா, ஆடிட்டுருக்கு அந்த பணம், அந்த காசு. அடுத்து அறைகலன் வாங்கியது, உதவித்தொகை கொடுத்துருக்கோம், தீக்காப்பீட்டுக்கு முனைமம், தீக்காப்பீட்டு முனைமம், இப்போ இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டியிருக்கிறோம். அடுத்து பல்வகை செலவுகள், செய்தித்தாள் வாங்கியிருக்கோம், போக்குவரத்து செலவுகள், இதெல்லாம் செலவுகள் போக நமக்கு இறுதியில் என்ன இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இறுதியில் இருக்கக்கூடிய இருப்பும் எவ்வளோ கொடுத்துட்டாங்க, 2500 நமக்கு கணக்கிலே கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா இந்த பார்த்தீங்களா, 2500 இறுதியில். சரி சார், 2500 இறுதியில் இருக்குல்ல சார், அவ்வளோதானே சார் போதும்ல, கணக்கு முடிஞ்சில்ல சார், அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ரெண்டு பக்கமும் டோட்டல் சரியாக இருக்கணும், ரெண்டு பக்கம் டோட்டல் சரியாக இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நமக்கு பெறுதல் பகுதியில் தான் அதிகமாக இருக்கும். இதை கொண்டுட்டு வந்து டோட்டல் போட்டு இங்கே கொண்டு வந்து எழுதி இங்கே ஒரு பேலன்ஸ் போடுவோம். இப்போ பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசமாக இருக்குன்னா, இந்த பக்கம்தான் டோட்டல் அதிகமாக இருக்கும், எங்கள் செலுத்தல் பகுதியில் தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னு பார்க்கலாமா, அதை கூட்டி பார்ப்போமா. இன்னொரு ரெண்டு பத்து செய்வேன், நம்ம பேலன்ஸ் போட்டிருக்கேன், 2700. இந்த பக்கம் உங்களுக்கு குறைவாக இருக்கிறது, இது குறைவாக இருக்கிறது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பேலன்ஸை கொண்டு வந்து இங்கே எழுதுகிறோம். இந்த பேலன்ஸை கொண்டு இங்கே எழுதும்போது எவ்வளவு, ரைட்டு, அப்போ இதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல வரும். என்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்ப்போமா, நான் டோட்டல் போட்டிருக்கேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 4700. அப்போ 4700 என்ன சார், நம்ம ஏற்கனவே சாரி சார், இவ்வளோ நம்ம செலவு பண்ணோம், இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஆனால் வருமானம் இல்லாமல் எப்படி சார் செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல உங்களுக்கு ரைஸ் ஆகணும். ஒன்றுமே கிடையாது, சிம்பிளாக வேணாம், ஒன்றும் குழப்பிக்க வேண்டாம். இப்போ இந்த 4700 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி பேங்க்கில் இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓவர் டிராப்ட் ஆக வங்கி மேல்வரை பற்றாக பிரிஞ்சிருக்கோம். அப்போ அடுத்த ஆண்டு இதை நாம் கொடுக்க வேண்டும். அப்போ இந்த இருப்பு என்னவாக இருக்கும், வங்கி மேல்வரை பற்றாக இருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும் இல்லையா, வங்கி மேல்வரை பற்றுன்னு நமக்கு என்னென்னு தெரியும், அந்த வங்கி. அப்போ இது வந்து அடுத்த ஆண்டுக்கு எங்கே போகும்னா, இங்கே போகும், இங்கே இங்கே கீழே, இதுக்கு கீழே போகும், இந்த இடத்துக்கு வரும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, போன கணக்கில் பார்த்தோம் இல்லையா, அப்படி ஆரம்பிச்சது அது மாதிரி. சரி, சிம்பிளாக பார்த்துக்குங்க, பெறுதல் செலுத்தல், பெறுதல் செலுத்தல், இவ்வளவு செலுத்தி இருக்கிறோம், இவ்வளவு பெற்று இருக்கிறோம், பேங்க்கில் கொஞ்சம் கடன் வாங்கியிருக்கிறோம், இதுதான் பெறுதல் செலுத்தல் கணக்கு டேலி ஆயிடுச்சு. ரைட்டு, மீண்டும் உங்கள் அதுக்கு அடுத்த கணக்கு, மூணாம் கணக்கு போக 4, 5 நல்லாயிருக்கு, ஈஸியாக இருக்குது, போடுங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வருவாய் செலவின கணக்கு போடலான் இருக்கேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஏகலைவா தங்கராஜ், தேங்க்யூ ஸோ மச்.